Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம silkthread jewellery making tutorial வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து silkthread jewellery making பண்ண basic things வந்து என்னென்ன தேவை அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். silk thread தேவை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு thread ஒரு காஸ்ட் வந்து உங்களுக்கு 15 ரூபீஸ் வரைக்கும் வரும். நான் வந்து variety of colors வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்க silk thread வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ் வந்து தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூணு சைஸ் பேஸ் வச்சுருக்கோம். இது வந்து லார்ஜ் சைஸ் பேஸ், அப்புறம் மீடியம் சைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் கட்டர் வந்து தேவைப்படும். ஒயர் கட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் கடையிலே வந்து நல்லாவே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வரும். அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒயர் கட்டர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வால் செயின்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேஷன் சம்கி தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு சீசர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் ஸ்டோன்ஸ் ஒர்க் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஹேங்கிங் செய்யறதுக்கு ஹேங்கிங் ஹூக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்கா செய்யறதுக்கான அந்த ஜிம்கா ஊசி, அதுக்கப்புறம் ஜிம்காக்கு மேலே இருக்கிற அந்த டாப் போர்ஷன், அது வந்து ரெண்டு சைஸ்ல இருக்கு, ஒன்று வந்து லார்ஜ் சைஸ் ஒன்று வந்து ஸ்மால் சைஸ். அதுக்கப்புறம் டெக்கரேஷன்ஸ் பால், இதுதான் வந்து சில்க்ரெட் செய்யறதுக்கான பேசிக் நீட்ஸ். இது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து சில்க்ரெட் கம்பில் வந்து ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.